ராமாந்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதத்ததிதராணி திருநாயவேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாய அவதீர்ணே குமதி கலி விலாச த்வாந்த திக்மாம் சுஜாரே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீமந்த ரகசியத்ரயதாரம் என்கிற கிரந்தமானது சரணாகதி பத்தியான எல்லா தகவல்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். அதிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் சரணாகதிக்கு தேவையான பல விஷயங்களை அழகாக அருளி செய்கிறார் சுவாமி. அதை இட்டு திருநாமங்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரபத்தியினுடைய சரணாகதியினுடைய சொரூபம், சரணாகதியினுடைய லட்சணம், அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 867வது திருநாமத்திலே பிரபத்தி லட்சணாபிஜ்ஞா என்று வந்தது. சரணாகதியினுடைய லட்சணத்தை தெரிந்து நமக்கு தெரிய வைத்தவர் அருளி செய்தவர். பொதுவாகவே சரணாகதி என்பது பல பேருக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம். எப்படி என்று கேட்டால், ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா அந்த யாருக்கிட்ட போனா அந்த காரியம் நடக்குமோ அவன் காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட சரணாகதி பண்ணி காரியத்தை சாதிக்கிறது லோகத்துல பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரிதான் எம்பெருமான் திருவடியில போய் நாம் சரணாகதி பண்ணி அவன்கிட்ட இருந்து மோட்சம் அப்படிங்கிற ஒரு பலனை சாதிச்சுக்க போறோம். அதனால இது ஒரு விதத்திலே லோக சித்தம் அப்படிங்கிறார் சுவாமி. லோகத்துல இருக்கிறதுதான் இங்கே இருக்கு, தனியா ஒண்ணும் கிடையாது. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெருமான் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற மோட்சத்துல ஒரு ஆசை வந்து பெருமான் மோட்சம் கொடுப்பான்ங்கிறது இங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா பிரபத்தி லட்சணத்தை சொல்லும் போது அதே இஷ்டே துஷாதே சமர்ச்சோசாவத்திதிமதிவிசேஷம் தத்விதுஹு. நமக்கு ஒரு பலன் வேணும், அந்த பலனை நம்மளால சாதிச்சுக்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பலனை கொடுக்கிறவர் யாரு அப்படிங்கறத பார்த்தான். அப்ப அவன்கிட்ட போய் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறானோ, என்னால இது சாதிச்சுக்க முடியல, இந்த பலனை நீர் தான் எப்படியாவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பரண்யாசம் யாச்சியான்விதம் அவன் போய் பிரார்த்திக்கிறானோ. பரண்யாசம்னா தம் பொறுப்பை ஒப்படைக்கிறான், என்னால முடியல அப்படிங்கறத சொல்லி தம் பொறுப்பை ஒப்படைச்சு அந்த பலனை நீர் கொடுக்கணும் அப்படியே பிரார்த்தனையோட பண்ணான்னா அவனும் அந்த பலனை செய்து கொடுக்கறான். அவன் அந்த செய்து கொடுக்கக்கூடிய சக்தி உடையவனாக இருக்கணும், கருணை உடையவனாக இருக்கணும். இது ரெண்டு முக்கியம். இது லோகத்துல பார்த்திருக்கோம் இல்லையோ, பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையோ. அதே மாதிரிதான் இப்ப பகவான் கிட்ட நீ இந்த காரியத்தை என்னாலே கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கும்போது நீ தான் எனக்கு மோட்சம் கொடுக்கணும். கர்மயோக ஞானயோகம் பக்தியோகம் செய்தால் மோட்சம் அப்படின்னு உண்டு, என்னால் செய்ய முடியலையே, அப்ப நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறான். இனிமேல நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், செய்யறதுக்கான சக்தி எங்களுக்கு கிடையாது, நீதான் பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம். இதுதான் சரணாகதி என்று அருளி செய்த. அப்புறம் சரணாகதியுடைய அங்கங்கள் எல்லாம் பலது சொன்னார். கபத்தி லட்சணாபிஜா அப்படின்னு திருநாமத்தை பார்க்கும் போது சரணாகதியினுடைய லட்சணத்தை அருளி செய்தா அப்படிங்கறத பார்த்தோம். சரணாகதியினுடைய அங்கங்களை எல்லாம் பரிகர விபாக அதிகாரத்திலே முன்னாடி அருளி செய்ததை நாம் பார்த்தோம்.
இப்போ 768வது திருநாமத்திலே வியாச வித்யா அங்கிவேதிதா அப்படிங்கிறார். வியாச வித்யானா சரணாகிதி, சரணாகிதியினுடைய அங்கியை அறிந்து கொண்டவர் என்ன அர்த்தம், அர்த்தம் அங்கி, அங்கினா பிரதானம், அங்கம்னா அவருடைய அங்கம், அதாவது எந்த செயலை செய்யும் போதும் பிரதானம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு உறுப்பான சில சின்ன காரியங்கள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் அங்கம்னு பெயர். எந்த காரியமானாலும் பிரதானமாக ஒன்று இருக்கு. ஒரு உதாரணம், பெருமாள் திருவாராதனம் அப்படின்னு எடுத்துக்கும், பெருமாள் திருவாராதனத்துக்கு அஷ்டாங்கம்னு சொல்லியிருக்கான், எட்டு அங்கம் இருக்கு. பிரதானம் இது பெருமாள் திருவாராதனத்துல ரொம்ப பிரதானம் எதுன்னா பகவானுக்கு சமர்ப்பிக்கிற அவிர் நிவேதனம்ங்கிறது ரொம்ப பிரதானம், அதுதான் முக்கியம். திருவாராதனத்திலே பிரதானமானது கவி சமர்ப்பிக்கிறோம், அதுக்கு அங்கமாக தான் நாம் பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணுவதோ, தூபம் சமர்ப்பிப்பதோ, தீபம் சமர்ப்பிப்பதோ, பெருமாளுக்கு மந்திர உட்பங்களாலே அர்ச்சனை சமர்ப்பிப்பதோ, இதெல்லாம் அங்கம் மொத்தம். கடைசியில் அந்த பகவத் பிரசாதத்தை நாம் சாப்பிடுகிறோம், அதுவரை அங்கம், அதுவும் அங்கம் தான். ஹவிர் நிவேதனம் அப்படிங்கிறது அதுல பிரதானம். ஏன்னா திருவாராதனத்தை எல்லாம் பண்ணிட்டு ஹவிஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவிநிவேதனம் பிரதானம், பெருமானுக்கு அம்சம் பண்ணிட்டியா கேட்போம். அமுது செய்தி சாச்சார், மற்றதெல்லாம் அங்கம். அந்த மாதிரி எந்த கிரியை எடுத்தாலும் பிரதானம் ஒண்ணு இருக்கும், அதனுடைய அங்கங்கள் முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும், பூர்வாங்கம் உத்தராங்கம் அப்படின்லாம் பேர். இப்ப சரணாகதியில அங்கங்கள் சொல்லியிருக்கா, ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீர் விஸ்வாசா கோத்ருத்வ வர்ணம் கதா ஆத்மநிக்ஷேபகாத்பண்யே ஷட்விதா சரணாகதி சொல்லியிருக்கார். ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படிங்கறதெல்லாம் இதுல எது அங்கி எது பிரதானம் அப்படின்னு கேட்டா, ஆத்மநிக்ஷேபா ஆத்மாவை சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது பிரதானம். அதான் ஞாச வித்யா அங்கிவேதிதா அப்படின்னு. அதுலயும் ரெண்டு மூணு விசேஷம் நம்ம பார்த்தோம், அதாவது ஆத்ம நிக்ஷேபம் மாத்திரம் இல்ல, ஆத்மசமர்ப்பணம் பரசமர்ப்பணம் பலசமர்ப்பணம் மூணும் கலந்துருக்கு. ஆத்மாவை சமர்ப்பிக்கணும், பரத்தை சமர்ப்பிக்கணும், பலனை சமர்ப்பிக்கணும், அதுல அந்த பரசமர்ப்பணம் தான் ரொம்ப முக்கியம். பரசமர்ப்பணம் அதாவது ஆத்மசமர்ப்பணத்தோடும் பலசமர்ப்பணத்தோடும் கூடிய பரசமர்ப்பணம் அப்படிங்கிறது அஞ்சு. நம்ம காப்பாற்றக்கூடிய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறோம் நம்ம. அப்போ ஒப்படைக்கும் போது நம்மையும் சேர்த்து தன்னையும் சேர்த்து ஒப்படைக்கிறோம், தன்னையும் சேர்த்து ஒப்படைக்கிறதும் இந்த பலனையும் சேர்த்து ஒப்படைக்கிறது. இது மோக்ஷார்த்த சரணாகதியில் இருக்கு, மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணச்ச, மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணச்ச பல சமர்ப்பணம்லாம் பண்ணணும். பொதுவா ஒரு பலனுக்காக சமர்ப்பணம் பண்ணச்ச பல சமர்ப்பணம் பண்ண முடியும். அப்போ அங்கி இந்த அங்கிலையும் பரசமர்ப்பணம்ங்கிறது ரொம்ப பிரதானம். என்னால இந்த உபாயத்தை செய்ய முடியல அப்படின்னு அந்த பொறுப்பை உபாயம் செய்யற பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். பரம் என்ன பரம், நம்மளாம் மோட்சத்துக்கு பணம் ஆசைப்பட்டோம் வச்சுக்கோங்க, பரசமர்ப்பணம் பண்றோம், பரம்னா நமக்கு எது பரம் அப்படின்னு கேட்டா கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் தான் பரம். தாங்க முடியாம இருக்கு இது, நம்மளால இதை தூக்கிட்டு போக முடியாது. கர்மயோக ஞான யோக பக்தி யோகத்தை நம்மளும் கையில எடுத்து கூட வச்சுக்கல, அது தூக்கிட்டு போகணும், அதை தூக்கிட்டு கூட போக முடியாம இருக்கு. அப்போ அதை சமர்ப்பிக்கிறோம், நீயேதான் என்னால் தூக்கிட்டு வர முடியாது. போர்ட்டர் கிட்ட சொல்ற மாதிரி லக்கேஜ் தூக்கிட்டு வர முடியலன்னா போர்ட்டர் கிட்ட சமர்ப்பிச்சு நீயே பார்த்து கொண்டு வா அப்படின்னா கிட்டத்தட்ட பரசமர்ப்பணம் சொல்லலாம். ஆனா அங்கேயும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க என்ன கேட்டா போர்ட்டர் கிட்ட ஒப்படைச்சு அவன் பின்னாடி போனா அவங்க எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயம். ஆனா அவன் பின்னாடி நம்ம பொறுப்பு முழுக்க ஒப்படைக்க முடியாது அவங்ககிட்ட. பரத்தை ஒப்படைச்சிட்டு நிர்பரமா இருக்கணும், அப்படி இருக்க முடியாது அவங்ககிட்ட. நாம கொஞ்சம் பொறுப்பு கையில வச்சுட்டு போவோம், என்ன என்ன பண்ணிட்டா என்ன பண்றது. இங்க அப்படி கிடையாது, இங்க பரத்தை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நிர்பரமா இருக்கணும், அது வரைக்கும் இந்த பரசமர்ப்பணம் வேணும்னு இருக்க. சுவாமியை ஒரு இடத்துல சொல்லும் போது பொறுப்பை சமர்ப்பிக்கிறது மாத்திரம் போராது, அந்த பொறுப்பை சமர்ப்பிச்சிட்ட அப்புறம் இனி எனக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் வர்ற அளவு பொறுப்பை சமர்ப்பிக்கும், இனி எனக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னு வர அளவு அந்த பொறுப்பை சமர்ப்பிக்கும். அதுக்கப்புறம் அதுல எந்த சிந்தையும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா
அதுதான் ஞாச வித்யா அங்கிவேதிதா. இதுலயும் பல விதம் இருக்கு. மோட்சத்துக்கான ஞாச வித்யா பரணியாசம் ஒன்னு இருக்கு, பிற பலன்களுக்கான பரணியாசம் ஒன்னு இருக்கு. ஒன்னொன்னு பல வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அங்கங்க கிரந்தங்கள்ல பெரியவர்கள்லாம் சாதிச்சிருக்கா. இதுக்கு அடுத்த திருநாமம் 769 திரிவர்க்க மோக்ஷனக ஞாச வித்யா விசேஷவித். இதுதான் பார்த்தோம். அதாவது திரிவர்க்கத்துக்கு காரணமான சரணாகதி, மோக்ஷத்துக்கு காரணமான சரணாகதி என்ற விசேஷங்களை அறிந்தாங்க. முதலே சொன்ன மாதிரி மோக்ஷத்துக்கான சரணாகதியில ஆத்மசமர்ப்பணம் பல சமர்ப்பணம் ரெண்டும் உண்டு. வேற ஒருத்தர் சாதாரண பலனுக்காக சரணாகதி பண்ணா வச்சுக்கோங்க, இப்ப பல சமர்ப்பணம்லாம் வராது அதுல. ஏன்னா பலன் வேணும் தானே இவன் பண்றான், பலனை பகவான் கிட்ட சமர்ப்பிக்க மாட்டான். எனக்கு அந்த பலன் வேணும் கேட்டுதான் நான் சரணாகதி பண்றான். அதனால ஆத்மசமர்ப்பணம் பல சமர்ப்பணம் அதுல இருக்காது. இதை மட்டும்தான் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பர சமர்ப்பணமும் மொத்த பர சமர்ப்பணம் சில சமயம் இருக்காது. உதாரணமா ஒருத்தன் பக்தி யோகம் பண்றவன் தியான யோகம் பண்றவன் நடுவில் சரணாகதி பண்றான்னு இருப்போம். பக்தி யோகம் கை கூடுறவங்க சரணாகதி பண்றான்னா அவன் பூர்த்தியா பொறுப்பு ஒப்படைக்க மாட்டான். பக்தி யோகம் கை கூடுறோங்கிற அளவு மாத்திரம்தான் பொறுப்பை ஒப்படைப்பான். மிச்ச பொறுப்பை தன் கையில வச்சுப்பான். பக்தி யோகத்தை மாத்திரம் எனக்கு பார்த்து கொடுத்துரு, மச்சதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த பக்தி யோகம் சித்திக்க மாட்டேங்கிறது, உபாசனம் சித்திக்க மாட்டேங்கிறது, அந்த உபாசனத்தை எப்படியா எனக்கு சித்திக்கு வச்சுட்டு தொடர்ந்து நான் பாத்துக்கிறேங்கிறான். இந்த சரணாகதி பண்றவன் கிட்டதான், அதாவது மோட்சத்துக்காக சரணாகதி பண்றவன் கிட்ட பூர்ணமான பரநியாசம் இருக்கும். அதாவது என்ன விஷயம் கேட்டா, பக்தி யோகம் பண்றவன் கூட அந்த பக்தி யோகம் சித்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் பண்ணணும். சில சமயம் அதுல இவனுக்கு வந்து முடியாது போயிடும். கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்தை தொடர்ந்து நடத்த முடியாது, நிச்சயம் தொடர்ந்து பண்ணணும் அது. அப்ப அதுக்காக என்ன பண்ணும், ஒரு சரணாகதி பண்ணுவான், எனக்கு இந்த பக்தி யோகம் நின்றுடும் போல இருக்கு, அதை நீதான் நடத்தி கொடுக்கணும், பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி கொடுக்கணும். இது மோட்சத்துக்காக இல்ல, பக்தி யோகத்துக்காக. இப்படி ஒரு சரணாகதி இருக்கு. ஆக சரணாகதியில பல விதங்கள் இருக்கு, அது இதுல பல விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கறது அருள் செய்தார். 870 திருநாமத்திலே சாங்க பிரபத்தி அனுஷ்டான பிரயோக விதி சாதக, அங்கத்துடன் கூடிய சரணாகதி அனுஷ்டானத்தினுடைய பிரயோக விதியை அருள் செய்தவர். பிரயோக விதியை ஒண்ணு சொல்றா மீமாம்சா சாஸ்திரத்துல. எப்படி பிரயோகம் பண்ணணும், அதாவது சரணாகதிங்கிறது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அத சொல்றாளா. அதுக்குதான் பிரயோக விதி அப்படின்னு பெயர். மீமாம்சா சாஸ்திரத்துல உற்பத்தி விதி, அதிகார விதி, விநியோக விதி, பிரயோக விதின்னு 4 பிரிச்சிருக்கா வேதத்துல இருக்கிற விதிகளை. அதுல பிரயோக விதினா என்ன அப்படின்னு கேட்டானா, அழகா சொல்றா, இந்த அங்கத்தை சொல்லக்கூடிய விதிகள் சிலது இருக்கு. விதினா விதிவாக்கியம். அந்த மாதிரி பிரதானத்தை சொல்லக்கூடிய விதிவாக்கியம் ஒன்னு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த அங்கம் பண்ணணும், இந்த தானம் பண்ணணும் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் பிரயோக விதி. என்னென்ன பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சா அதான பிரயோக விதி. இப்ப சரணாகதிக்கு பிரயோக விதி என்ன அப்படின்னு கேட்டான்னா, எல்லா அங்கத்தோடு கூடிய பிரதானத்தை பண்ணணும், அங்கங்களை பண்ணணும், பிரதானத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் பிரயோக விதி. அதான் சாங்க பிரபத்தி அனுஷ்டான, அங்கத்தோடு கூட பிரபத்த அனுஷ்டானத்தை பண்றதுக்கு அந்த பிரயோக விதியை காண்பித்தவர். மொத்தமா சேர்த்து எப்படி பண்றதுன்னா, சுவாமி தேசிகனே பாசுரத்தை சொல்லியிருக்காரு, நின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா அங்கத்தோடையும் கூட பெருமான் கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும். உன்னருளுக்கு நிதான நிலை வந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பற்றேன். ஒவ்வொரு அங்கமா ஒவ்வொரு வழியில அழகா சொல்லக்கூடிய பாட்டு இது. எம்பெருமானே உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன், நான் இனி பிரதிகூலமாக இருக்க மாட்டேன், உன்னுடைய திருவடியே உபாயம் என்கிற திடமான விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். எனக்கு வேறு கைமுதல் கிடையாது, கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது. ஆகையாலு இந்த பக்தியோக ஸ்தானத்திலே நீயே இருந்து கொண்டு எனக்கு அதனுடைய பலனை எனக்கு கொடுத்தருள் வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு இது மொத்தமும் சேர்த்து, இது மொத்தமா சேர்த்தா ஒரு சரணாகதி. இந்த சிந்தை மொத்தமும் வேணும், இதுல எதுவும் குறையக்கூடாது. எம்பெருமானே உன்னுடைய திருவடியே உபாயமாக நினைக்கிறேன் அப்படின்னு இந்த உபாயத்துவ அத்தியவசாயம் உபாய விசுவாசம் அதுல குறை வரக்கூடாது. நீயே பக்தி ஸ்தானத்திலே இருந்து கொண்டு எனக்கு பலன் தர வேணும் என்று பிரார்த்திக்கிறான், அந்த பிரார்த்தனையில குறைவு இருக்கக்கூடாது.
விசுவாசத்துல குறைவு இருக்கக்கூடாது, பிரார்த்தனையில குறைவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பூர்ணமாக இருந்து செய்யறது தான் ஒரு சரணாகும். அதனால்தான் சாங்க பிரபத்தி அனுஷ்டான பிரயோக விதி சாதக. இது எதுக்காக சுவாமி சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக என்ன தோணும் சில பேருக்குன்னா, அங்கங்கள் ஒன்னு ரெண்டு குறைஞ்சா என்ன, அதான் சரணாகதி ஆயிடு தோல்வியும் அப்படின்வாங்க. பொதுவாக வைதிக கர்மங்கள்லாம் அங்கம் குறையாமல் பண்ணணும். அங்கம் குறைஞ்ச அங்க லோபம் அப்படின்னு பேர் இருக்கு. அங்க லோபம் அங்கம் குறைஞ்சு போயிருக்கு, அங்க குறைஞ்ச அது ஒரு தோஷம். ஆனால் சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டா, ஒன்னு ரெண்டு அங்கங்கள் குறைஞ்சிருந்தா கூட பிரதான காரியம் நல்லா நடந்துருத்தனா அப்ப பெருசா திருப்தி இருக்கும். இதுதானே பிரதானம், பிரதானத்துக்கு லோகம் இல்லையே அப்படின்வா. பிரதானத்துக்கு லோகம் இல்லையே, பிரதானம் நல்லா இருந்துட்டு இல்லையோ, அங்க தானே ஒன்று ரெண்டு குறைஞ்சி போச்சு, அது போனா போயிட்டு போதும், அதை பத்தி பரவாயில்லையே அப்படின்னு சொல்றதும் சில இடத்துல உண்டு. அப்ப அதே மாதிரி சரணாகதியில அங்கங்கள் ஒன்று ரெண்டு குறைஞ்சா என்ன, குறைஞ்சா குறையட்டுமே, சரணாகதி பிரதானமா நடக்கணும். பகவான் கிட்ட ஆத்மாவையும் அந்த பொறுப்பையும் ஒப்படைக்கும். அங்கத்துல அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னு பகவானே, நான் எனக்கு ஒன்னே அனுகூலமாகவே இருப்பேன், பிரதிகூலமாக வர்த்திக்க கடவே நல்லேன் அப்படின்னு நடாதூரம் அள்ளி செய்தார். இந்த அங்கத்தோடு கூட பிரபத்தி அள்ளி செய்யற ஒரு சாங்க பிரயோக விதி. அந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு குறை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு நானுமே அனுகூலமா தான் இருப்பேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேங்கிறத ஒருத்தன் விட்டுட்டான். விசுவாசம் இருக்கு, பிரார்த்தனா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆசையும் செஞ்சு அனுசந்தானம் என்னால முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் பண்ணா கூட அப்ப அங்க குறைவுதான். சரணாகதியில் அப்படி இருக்கக்கூடாது, பூர்ணமான அங்கத்தோடு கூட பூர்ணமான சரணாகதி அப்படிங்கிறது வரணும். சரணாகத்தில ஏதோ எத்தனை அங்கம் இருக்கோ அத்தனை பாத்துக்கோங்க, மூணோ நாலோ அஞ்சோ இருக்கோ அதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. சாஸ்திரம் சரணாகத்தினுடைய பிரயோக விதியை பார்க்கும்போது இப்போ ஆறு அங்கம் உண்டு ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கோம். அப்ப ஆறு அங்கத்தோட தான் சரணாகதி பண்ணணும். அப்ப இன்னொரு இடத்துல நாலு அங்கம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரையும் சேர்த்துதான் வச்சுக்கணும். இப்ப இடத்துல ஒரே ஒரு அங்கம் மாற்றம்ஜி கூட சொல்லியிருக்கோம். அப்ப அதுதான் சரணாகதிங்கிறது கிடையாது, மற்ற அஞ்சையும் சேர்த்து வச்சிடும். ஏன்னா ஒரு இடத்துல சொன்ன நியாயத்தை இன்னொரு இடத்துல நம்ம வச்சுக்கலாம் முடியும். ஆறு அங்கம் சொல்லியிருக்கோம் ஸ்பஷ்டமா. அப்ப இன்னொரு இடத்துல ஒன்று மாற்றம் சொன்னா அது ஒன்று மட்டும் அப்புறம் இல்லை மாற்றம் இல்லை, மற்ற அஞ்சையும் சேர்த்து வச்சுக்கணும் தான். இனி அந்த ஒன்று மட்டும் சொல்லுவானே அப்படின்னா அது விசேஷமான அங்கமா இருக்கும். ஏன்னா விஸ்வாச சரணாகதி அப்படின்னா விஸ்வாசம் தான் சரணாகதி அப்படின்னா, அப்ப எனக்கு விசுவாசம் இருக்கு நான் சரணாகதி பண்ணிட்டேனா அப்படின்னு அது கிடையாது. விசுவாசம் இருந்தா போறாது, சமர்ப்பணம் வேணும், ஆத்மசமர்ப்பணம் வேணும், பர சமர்ப்பணம் வேணும், பல சமர்ப்பணம் வேணும். பகவான் காப்பாற்றுவான், அவன் தான் ரட்சகன், அவன் தான் உபாயம் அப்படின்னு விசுவாசம் இருந்தா போருமா. இப்ப விசுவாச சரணாகதின்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, சரணாகதியில விசுவாசம்ங்கிறதும் முக்கியமான ஒரு அங்கம், அது விடக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான அங்கம்ங்கிறத காமிக்கிறதுக்காக அது சொன்னார். விசுவாசம் இல்லாம நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு விசுவாசம் இல்லாம ஒப்படைச்சானா அது சரணாகதி ஆகாது. அதனால விசுவாசம்ங்கிற அங்கத்துக்கு ஒரு ஒரு பிராமுக்கியம் இருக்கு, அதை காமிக்கிறதுக்காக விசுவாச சரணாகதி அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல பிரார்த்தனா சரணாகதி அப்படின்னு இருக்கு. சரணாகதினா பிரார்த்தனை பண்ணணும். ஐயா பெருமாள் கிட்ட போய் பெருமை வாய மூடி இருக்க முடியாது, பெருமை மனசு மூடி அவன் பார்த்துவான்னு இருக்க முடியாது. நீ போய் பிரார்த்திக்கணும், அப்பிரார்த்தித்தோம் இல்ல கோபாயத்தன பிரார்த்தனை பண்ணாட்டா அவையே ரட்சிக்க போறான், பிரார்த்தனை பண்ணாதானே காப்பாத்துவான். அப்ப பெருமான் கிட்ட போய் பிரார்த்திக்கணும். அதனால பிரார்த்தனா சரணாகதி கோத்திருத்த வரணம்ங்கிற அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லு. கோத்திருத்த வரணம்னு ஒரு அங்கம் இருக்கு, அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனா சரணாகதின்னு வசனம் பிரசித்தமா இருக்கு. அப்ப பிரார்த்தனை பண்ணா போருமா, பகவானே நீ என்ன நீயே வந்து என்ன ரசிக்கணும், பிரார்த்தனை பண்ணிட்டான் ஒருத்தன், பர சமர்ப்பணம் பண்ணல, பல சமர்ப்பணம் பண்ணல அப்படின்னா அப்ப சரணாகதி இல்லை. ஏன்னு கேட்டா எல்லா அங்கத்தோடையும் சேர்ந்து இருந்தாதான் சரணாகதி. அப்ப பிரார்த்தனா சரணாகதின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா,
அது ரொம்ப முக்கியங்கிறத காமிக்கிறதுக்காக அது சொன்னது. பிரார்த்தனை இல்லாம பண்ணிடக்கூடாது, பகவானே காப்பாத்தும் நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பிரார்த்திக்காம விடக்கூடாது, நீ கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு. ரக்ஷா அபேக்ஷம் பிரதீக்ஷதேங்கிற சுவாமி ஒரு பிரமாணத்தை எடுத்து அவன் ரக்ஷா அபேக்ஷா பிரதீட்சை, நீயே ரட்சிக்கணும் அப்படின்னு நாம பிரார்த்திக்கணுமா, அதை எதிர்பார்த்துருக்கான, அதை எதிர்பார்த்துட்டு அவன் வந்து ரட்சிக்கிறான் அப்படின்ற. அதனால சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பிரபத்தினுடைய அங்கங்கள்ல அங்கங்க மூணோ நாலோ அஞ்சோ அங்கங்கள்லாம் சம்பவிக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். எதுவானாலும் பிரபத்தி நடந்துட்டோயோ அப்படின்னு யாராவது சொன்னா அதை நம்ப கூடாது. ஏன்னா சமஸ்த அங்கங்களோட நடந்தாதான் அது பூர்ணமான பிரபத்தியாக இருக்க முடியும். மற்ற ஒன்னு ரெண்டு அங்கங்கள்லாம் எதா சம்பவம் நடக்கிற இடத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அது பூர்ணமாக பிரபத்தியாக ஆக முடியாது. அதனால சாங்க பிரபத்தி அப்படின்னா அங்கத்தோடு கூடிய பிரபத்தி பண்றது. சாங்க பிரபத்தி அனுஷ்டான பிரயோக விதி சாதக அப்படி பிரயோக விதி இருக்கணும், அப்படி சனாதி பண்ணணும்னா. ஏன் சுவாமி தேசியம் இப்படி சொன்னார், ஏன் அங்கத்துல ஒன்னு ரெண்டு குறவு வந்தா என்ன கேட்டா, தேசியனுக்கு ஒன்றும் குறவில்லை, ஆனா பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றாலோ அதை சொன்னேன். அதாவது சரணாகிதி அனுஷ்டானத்துக்கு நடாதூரம்மாள் அருளி செய்த சுருக்குன்னு ஒன்று சாதிக்கிறேன், நடாதூரம்மாள் இந்த பிரயோக விதியை பத்தி ஒன்று சாதிச்சிருக்கேன். அதன்படியாக அதன்படியாக இங்கே வந்து மொத்த அங்கங்களும் இருக்கணும் அப்படிங்கறத பூர்வாச்சாரியர்கள் திருவள்ளம் பத்தி இருக்கா என்று வைத்துக் கொண்டு தேசியன் அதை சாதிச்சார். அடுத்து 871வது பிரணவம், சாங்க பிரபத்தி அனுஷ்டான சகிருத்வஸ்தாபனக்ஷம, அங்கத்துடன் கூடிய சரணாகதி அனுஷ்டானத்தை ஒருமுறை செய்தாலே போரும் என்பதை ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம். பொதுவாக சரணாகதிங்கிறத ஒரு தடவை செய்தாலே போரும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறது நமக்கு தெரியும். சகிருதேவம் பிரபன்னாய, அது மட்டும் இல்ல ரெண்டு தடவை செய்யக்கூடாதுன்னு இருக்கு, ரெண்டாவது தடவை பிரபத்தி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா ரெண்டாவது தடவை பிரபத்தி பண்ணா முதல் தடவை பண்ணதுல பூர்ண விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமா இருக்கு. ஒரு தடவை சரணாகதி பண்ணாலே பெருமான் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான்னு பூர்ண விசுவாசம் இருந்தா அப்புறம் எதுக்கு ரெண்டாவட்டி பண்ணணும். அப்படி ரெண்டாவது பண்ணா நமக்கு முதல் தடவையும் பூர்ண விசுவாசம் இல்ல, ரெண்டாவது தடவையும் பூர்ண விசுவாசம் இல்ல அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்ப அதிகசிய அதிகம் பலம் அப்படின்னு நினைச்சானால் அது சரணாகதி விஷயத்துல தப்பு. சில பேரோட அதிகசி அதிகம் பலம் தான் செஞ்சு வைப்போம், கூடுதலா ரெண்டு மூணு இருந்தா கூடுதல் பலம் தானே போட்டி கயிறு போட்டு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, மூட்டை ஓகே ஒரு கட்டு கட்டினா அப்புறம் இன்னொரு கட்டு கட்டுறான் எதுக்கு அப்படின்னா அதிகசி அதிகம் பலம், இன்னும் ரெண்டு கட்டினா இன்னும் பலம் கூட தானே கூடும், குறைய போறது இல்லையே அப்படின்னு இன்னும் ரெண்டு கட்டினான். ஒருத்தர் 12 பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுக்குன்னு பிரார்த்திச்சுண்டா, அவன் ஒரு பலனை பிரார்த்திச்சனா பலன் கிடைச்சிருக்கு, 12 பண்ணா அப்புறம் இன்னும் ரெண்டு பண்ணா. ஏன் அப்படி கேட்டா 12 பிரார்த்திச்சேன் இது ஏதோ சந்தேகமா இருக்கு கூட ரெண்டு பண்ணிடுறேன், அதிகமா பண்ணி வச்சா அவனுக்கு தப்பு இல்லையே, குறைவு தானே கூடாது. அந்த மாதிரி சரணாகதி ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கட்டும், இந்த ஆச்சாரியன் கிட்ட போய் நான் சரணாகதி பண்ணிட்டேன் அது ஏதோ சின்ன வயசுல தெரியாம நடந்து போச்சு எனக்கு ஒன்னும் தெரியாது, இப்ப இன்னொருத்தர் கிட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கூட நான் பண்றேன், பண்ண அதனால என்ன இன்னும் சரணாகதி தானே பண்றேன், அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சரணாகதி பண்ணா இன்னும் நல்லது தானே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அது தப்பு. சரணாகதி விஷயத்துல அது கிடையாது. ஏன்னு கேட்டா அப்படி பண்ணி ஆனா நீ முதல்ல பண்ண சரணாகதினு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், அப்பதான் ரெண்டாவது பண்ற. இப்ப முதல்ல பண்ண சரணாகதியில நம்பிக்கை இல்ல அப்படின்னா அப்ப சரணாகதி சாஸ்திரத்திலேயே நம்பிக்கை குறைவா இருக்கும் உனக்கு என்ன அர்த்தம், அப்புறம் ரெண்டாவதுலயும் நம்பிக்கை குறவும்னா அர்த்தம். அதனால அதிகச்ச அதிகம் பலம் இங்க கிடையாது, சங்கத்தோடு கூட ஒரே தடவை தான் சரணாகதி பண்ண. இதுல இப்ப சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அங்கத்தோடு கூட ஒரு தடவை பண்ணணும், ஏன்னா இந்த பிரபத்தினுடைய அங்கத்தை கூட திருப்பி இது பண்ணக்கூடாது. சரணாகதி செஞ்சு முடிச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதுல ஏதாவது அங்கத்தை திருப்பி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. அங்கத்தோடு கூட அங்கேயோடு கூட ஒரு தடவை சாங்க பிரபத்தான சகத்துவ ஸ்தாபன க்ஷமா அப்படிங்கறத ஸ்தாபித்த சுவாமி தேசிகர்.
ஸ்தாபிச்சார் அப்படின்னா இதுல ஒன்னு ரெண்டு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்ன ஒன்னு ரெண்டு கேள்விகள். அதனால சுவாமி தேசிய ஸ்தாபிச்சிருக்க. ஒரு உதாரணமாக ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அப்படின்றது, ராசிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்றது ரெண்டு அங்கம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பானா பகவானே இனிமேல் நான் உனக்கு அனுகூலமாகவே இருப்பேன் என்கிற சங்கல்பம். ராசிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னா உனக்கு பிரதிகூலமாக நடந்து கொள்ள மாட்டேன். என்ன கேள்வி கேட்டா, பகவான் கிட்ட உனக்கு அனுகூலமாவே இருப்பேன், உனக்கு பிரதிகூலமா நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கறது சரணாகதி பண்ற சமயத்துல மட்டுமா இல்ல தொடர்ந்து கடைசி வரைக்குமா? உயிர் விடுற வரைக்கும் பகவானுக்கு அனுகூலமாவே இருக்கணும், பிரதிகூலமா நடக்க கூடாது அப்படின்னா. ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மாறிட்டான்னு வச்சுக்கோ, பிரதிகூலமான காரியம் ஒன்று ரெண்டு பண்ணிட்டான்னா அப்ப அதனால சரணாகதிக்கு ஏதாவது கேடு வருமா? இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். அதுதான் சுவாமி சாதிக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆறு அங்கமும் சரணாகதியோட சேர்ந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். அது அந்த ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே சரணாகதிக்கு அங்கம் கிடையாது. ஒருத்தன் சரணாகதி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு அனுகூலமாகவே இருக்கான் பிரதிகூலமாகாம இருக்கான்னு வச்சுப்போம், அது நல்லதுதான். ஆனா அது சரணாகதிக்கு அங்கம் இல்ல. இப்ப முன்னாடி வந்த சரணாகதிக்கு அங்கம் இல்ல, அது வேற தனி. அது என்ன கேட்டா, சரணாகதி பண்ணி முடிச்சவன் இருக்காங்களோ அவன் சரணாகதி வைபவத்தை தெரிஞ்சிருந்தான்னா, ஆகா நாம இப்படி பகவான் கிட்ட சரணாகதி வந்திருக்கோமே, அப்ப பகவான் கிட்ட ஆத்மாவெல்லாம் ஒப்படைச்சிருக்கோமே, நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய பரம் நம்மளுடைய பலன் எல்லாத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிருக்கோமே, ஒப்படைச்சப்பறம் நாம எப்படி அவனுக்கு பிரதிகூலமா நடக்க முடியும்? அவனுக்கு அனுகூலமா நடக்கணும். ஆனா இது நமக்கு சொரூபம் தானே அப்படின்னு சொரூபத்தை தெரிஞ்சுட்டு அவன் அனுகூலமா நடந்து பிரதிகூலத்தை தவிர்த்து பகவானுக்கு ஆட்சியது உண்டு கைங்கரியம் செய்ய உண்டு சந்தோஷமாக காலத்தை கழிப்பான் அப்படின்னும் போது இது சரணாகதிங்கிற உபாயத்துல சேர்ந்ததில்லை, சரணாகதியினுடைய பலத்துல சேர்ந்தது. அதாவது வாழ்நாள் முழுக்க இவன் அனுகூலமா இருக்கணும் பிரதிகூலமா இருக்கக்கூடாதுங்கிறது சரணாகதி கிடையாது. சரணாகதிங்கிறது முதல்ல ஆரம்பத்துல கொஞ்ச நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அப்புறம் வருது என்ன கேட்டா, சரணாகதியினுடைய பலன். சரணாகதி பண்ணவனுக்கு ஞானம் வரணும், இல்லட்டா சரணாகதி பண்ணி இவன் தன்னை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இல்லை. அதனால ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படிங்கிறது அந்த சமயத்துல சரணாகதி சமயத்துல இருக்கக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பத்தை சொல்றது. அதனால சாங்க பிரபுத்தி அனுஷ்டான சக்கரது அங்கத்தோடு கூட ஒரு தர தான் நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சரணாகதிக்கு அங்கம் இல்லை அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்க. என்ன கேட்டா, உபநயனத்துல பாடம் சொல்றான். அதாவது குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கும் போது அதுல ஒரு மந்திரம், பிரம்மச்சாரிய அபோஷான கர்மபுரு மா சுசுத்தாஹ பிக்ஷாச்சரியஞ்சர ஆச்சாரியாதீனோ பவ. மந்திரம் அப்பா வந்து பிள்ளையை பார்த்து சொல்ற மந்திரம். பிரம்மச்சாரியஜி, அப்பா நீ பிரம்மச்சாரியா இருக்காய், வேதத்தை அத்தியனம் பண்றவனாக இருக்காய் அப்படின்னு முதல் மந்திரம். அதுக்கு அந்த பையன் பதில் சொல்லணும், பாடம் அப்படின்னு பதில் சொல்லுவான். ஆமாம் அர்த்தம், ஆமாம் நான் பிரம்மச்சாரியா வேதாத்தியனம் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போசான தீர்த்தம் சாப்பிடு, கர்ம குரு சமிதாதான முதலான கர்மங்கள்லாம் செஞ்சுட்டு மா சுசுக்தாக பகல்ல உறங்காத, இதெல்லாம் அப்பா சொல்றான். பையன் ஒண்ணு ஒண்ணு பாடம் பாடம் அடியன் அப்படியே அப்படியே அப்படின்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு வரலாம் பையன். இப்ப இது வந்து உபநயனத்துக்கு அங்க வருது. உபநயனத்துல இது வரலாம், பிரம்மச்சாரியசி பாடம், அபோசான பாடம், கர்ம குரு பாடம், மா சுசுப்தாக பாடம், பிக்ஷாச்சரியஞ்சர பிக்ஷாச்சரியம் எடுக்கின்ற போதி பிக்ஷாந்தேகினா பாடம் அப்படின்னு. ஆச்சாரியாதீனோ பவ, ஆச்சாரியனுக்கு அதீனமாக இரு அப்படின்னா பாடம் அப்படின்வான் பையன். இப்போ பிக்ஷா சரியஞ்சர அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ, நீ பிக்ஷா எடுத்துன்ற போது பிக்ஷாந்தேகி அப்படின்னா பையன் பாடம் அப்படிங்கிறான். உபநயனத்துல உபநயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பையன் போய் பிக்ஷா எடுக்கிறான் போதி பிக்ஷாந்தேகின்னு, அதாவது உபநயன் தண்ணிக்கு இல்ல
அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியா இருக்கும், அப்புறம் பிக்ஷை எடுக்கணும்னு கொய்யும், அதனால ரொம்ப பிக்ஷை எடுக்கணும் வச்சுவோம். அந்த பிக்ஷைங்கிறது உபநயனத்தினுடைய அங்கமா இல்ல உபநயனத்தினுடைய பலனா அப்படின்னு கேட்டா உபநயனத்துடைய அங்கம் இல்ல. அது ஏன்னா உபநயனம் முதலே முடிஞ்சு போச்சு, உபநயனம் தான் பண்ணி முடிச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து பிரம்மச்சாரியத்தின் வேதாத்தியனம் பண்றதோ சமிதானம் பண்றதோ இல்ல பிக்ஷாச்சரியன் சரியான பிக்ஷாச்சரியம் பண்றதோ இல்ல ஆச்சாரியா தீனோ பகவான் ஆச்சாரியத்துக்கு அதீனமாக இவன் இருக்கிறதோ இதெல்லாம் உபநயனத்தினுடைய பலன். அதே தவிர இதெல்லாம் உபநயனத்துக்கு சேர்த்து கிடையாது. உபநயனங்கிறது அன்னைக்கு ஒரு நாளோ இல்ல அன்னைக்கு ஒரு நாலஞ்சு நாள்ல முடியறதுதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் சரணாகதி பண்ணி முடிச்சவன் பகவானுக்கு அனுகூலமாவே இருக்கான்ங்கிறதோ பிரதிகூலமா இல்லாம இருக்கான் அப்படிங்கறதோ இதெல்லாம் எதுவுமே சரணாகதிக்கு அங்கம் இல்லை. ஏன்னா சரணாகதிங்கிறது அந்த ஒரு பத்து நிமிஷத்திலேயோ காமணிலேயோ அரை மணிலேயோ அது முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சரணாகதியோட பலன் இதெல்லாம் அப்படின்னு அழகா சொல்லிருக்கேன். உபநயனம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை இருக்கு. அதனால இத சுவாமி தேசியம் வெத்தமாக அருளி செய்து வச்சு இந்த திருநாமம் இருக்கு. சாங்க பிரபத்தி அனுஷ்டான சகிருத்வஸ்தாபன க்ஷமஹா. இல்லாட்டா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், ஏன்னு கேட்டா நடாவதுனமால் அருளி செய்து நான் அனுகூலமாக வர்த்திக்க கடவேன் பிரதிகூலமாக வர்த்திக்க கடவேன் அல்லேன் அப்படிங்கிற, நான் இனிமே அவனுக்கு அனுகூலமா இருக்கேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சரணாகதி பத்தி அருளி செய்யற. அப்ப இனிமேல்லாம் இனிமே வாழ்நாள் முழுக்க உனக்கு அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேன்னு சொன்னதாச்சு. இப்ப வாழ்நாள் முழுக்க பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கிறதும் பிரதிகூலமா இல்லாம இருக்கிறதும் சரணாகதிக்கு அங்கமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லல, சரணாகதி காலத்துல தான் அவர் சொல்ற, சரணாகதி காலத்துல அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா இருக்க மாட்டேன் தான் அர்த்தம். அப்புறமும் அவருந்து அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா வர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவன் அப்படி சரணாகதிக்கு அங்கமா சொல்றாரு, சரணாகதிக்கு பலமா சொல்ற. சரணாகதி பண்ணிட்டு போய் நான் உனக்கு அனுகூலமா இருப்பேன் பிரதிகூலமா எப்படி இருப்பேன், இருக்க மாட்டேனே, நான் இன்னைக்கு சரணாகதி பண்றேன் அப்படி சரணாகதி பண்ணப்பறம் நான் எப்படி உனக்கு அனுகூலமா இல்லாம பிரதிகூலமா இருக்க போறேன் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக அர்த்தம் வச்சுக்கணும். அப்படின்னு அந்த ஸ்ரீ சுக்திக்கு அம்மா ஸ்ரீ சுக்திக்கு அதுக்கான ஒரு தாத்பரியத்தை சுவாமி அருளி செய்யறாரு. நேரத்தில் சாங்க பிரபத்தி அனுஷ்டான சகிருத்வஸ்தாபன க்ஷமஹ. அதனால அங்கத்தோடு கூட சரணாகதி அனுஷ்டானங்கிறது ஒரு தடவை தான். அதனால்தான் விசுவாசத்துல கூட இந்த கேள்வி நம்ம அழகா வச்சுக்கலாம். பகவானே உபாயம் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும் இல்லையோ, இது வாழ்நாள் முழுக்க வேணும் அப்படிங்கிறது கிடையாது, சரணாகதி காலத்துல வேணுங்கிறது தான். அப்ப இருந்தா போதும், வாழ்நாள் முழுக்க விசுவாசம் வேண்டாமானா விசுவாசம் வேணும், அது சரணாகதியோட பலன், சரணாகதியோட பலன் அது. ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவான் காப்பாத்துவான் அப்படின்னு விசுவாசம் இருக்குதான்னு இருக்கும். பகவான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு, இனிமே அவன் பாத்துக்கிறான் எனக்கு என்ன அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தாதான் அவன் பயமா இருக்குவான், எந்த கவலையும் இல்லாம இருந்துட்டு இருப்பான். அதனால பின்னாடி விசுவாசம் இருக்கும், அது சரணாகதியோட பலனா இருக்கும். முதல்ல விசுவாசம் தேவை, அது சரணாகதிக்கு அங்கமாக தேவை சரணாகதி காலத்தில். அதனால விசுவாசத்தில் இப்படி ரெண்டு இருக்கு, சரணாகதி காலத்தில் இருக்க விசுவாசம், சரணாகதிக்கு பின்னாடி இருக்க விசுவாசம். அதுல முதல்ல வந்து அங்கமாகும், ரெண்டாவது இருக்கிறது சரணாகதியுடைய பலனாகும். இல்லாட்டா என்ன ஆகும்னா அங்கத்தோடு கூட சக்ரித் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு தடவை சரணாகதி பண்றாங்கிறது கிடையாது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க பண்ண வேண்டியிருக்கேன், அது எப்படி ஒரு நிச்சயம் தூங்கி எழுந்துக்கிச்சு பண்ண வேண்டியிருக்கேன், அது எப்படி ஒரு தடவை ஆகும்னு கேள்வி வரும். அதனால சுவாமி கேசியன் அழகா பிரிச்சு காமிச்சு சிலதெல்லாம் சரணாகதியோட பலன், சிலதெல்லாம் உபாயம். அந்த சமயத்துல இருக்கிற விசுவாசங்கிறது உபாயம். சரணாகதி பண்ணி முடிச்ச அப்புறம் பெருமாளுக்கு எல்லாம் சேவிச்சு முடிச்சாச்சு, திரும்பி வந்தாச்சு, அந்த சரணாகதி நினைச்சு விசுவாசத்தோடு கூட பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, நீ பகவான் காப்பாத்திக்கிறான் அது விசுவாசத்தோடு தான் இருப்பான். அது வந்து பலம், அங்கம் இல்லாது. ஏன்னா திருப்பி திருப்பி விசுவாசம் பண்ணக்கூடாது, சங்கமா அங்கத்தோடு கூட ஒரே தடவை தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னா. அடுத்த தர்ணாகம் 872 சகேது அனுசந்தான விசாரத. இதுல கிருதகிருத்யா அதிகாரம் அதிகாரம், இதுவரை சரணாகதி அனுஷ்டானம் முடிச்சாச்சு, இனிமே செய்ய போறது சாங்க பிரபதன அதிகாரத்தோடு கூட சரணாகதி அனுஷ்டானத்தை முடிக்கிற சுவாமி தேசியம். 12 அதிகாரம் ஆயிட்டு, இனிமே சொல்ல வேண்டிய விஷயம் சரணாகதி பண்ணி முடிஞ்சவன் என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி அடுத்து சொல்லணும் ஆரம்பிக்கிறார். இனிமே சில அதிகாரங்கள்ல அந்த விஷயம் வரப்போகுது. சரணாகதி ஒரு தடவை பண்ணணுங்கிறதும் என்னென்ன அங்கங்கள்ங்கிறதும் என்ன லட்சணம் அப்படிங்கறதும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு.
சரணாகதி பண்ணி முடிச்சவன் அடுத்து என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல என்ன பண்ணணுங்கிறது கட்டம், அவன் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவன் கிருத்த கிருத்தியன் அப்படின்னு. கிருத்த கிருத்தியன்னா செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்தவன், இனிமேல் அவன் மோட்சத்துக்காக செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. சகேது காரணத்துடன் கூட கிருத்த கிருத்தியம் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் என்பதை அனுசந்தானம் பண்ண வல்லவர் என்ன அர்த்தம். முதல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டா, சரணாகதி பண்ணி முடிச்சவன் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சாச்சு, இன்னும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், மோட்சம் பண்ணியாச்சு, மோட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, மோட்சத்துக்காக ஒன்னும் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கணும், ஏன்னா பெருமாள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பரிநாசம் பண்ணிட்டும் ஐயோ பெருமாள் கொடுக்காத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு இருக்க கூடாது. அதோட முடிஞ்சு வச்சு இனிமே நினைக்கிறது ஒண்ணும் கிடையாது, நம்ம கையில நிம்மதியா இருக்கணும். இதுதான் அந்த உபாசனத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம். உபாசனத்தில் ஒருத்தனுக்கு தரிசன சமானாதாரமான தியானம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அதாவது உபாசனம் பண்ணி 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 பகவான தியானம் பண்ணி பண்ணி பகவானே நேர பார்த்துட்டான், நேர பார்க்கற அளவு ஞானம் சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தான், அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சா திருப்பி உபாசனம் பண்ணணுமானா திருப்பி உபாசனம் பண்ணணும், குட்ட இடத்துல தொடர்ந்து ஆரம்பிச்சு பண்ணணும். வாழ்நாள் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அவன் வாழ்நாள்ல நடுவுல கிருத்த கிருத்தியன் ஆக முடியாது, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படிங்கறது அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கடைசியில எப்ப மோட்சம் வருதோ அப்பதான் அவன் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன், அது வரைக்கும் அவனுக்கு அந்த கிருத்த கிருத்தியன் அப்படிங்கறது அவனுக்கு கிடையாது. இன்னும் பண்ணணும், என்ன பண்ணணும் கேட்டா, அப்படி பண்ணிட்டே கடைசி வரைக்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் கடைசியில அந்திம ஸ்மிருதி வரணும், அது வரைக்கும் பண்ணணும். அப்போ இந்த கிருத்த கிருத்தியத்துவங்கிறது சரணாகதற்கு உண்டே தவிர அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கிருத்தியம் உண்டு, இனி செய்ய வேண்டியது பாக்கி உண்டு, நமக்கு செய்ய வேண்டியது பாக்கி கிடையாது. சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே ஒரு கவலையும் இல்லை, நிச்சயந்தையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செய்யறோம்னா அது பகவத் கைங்கரியம் தானே தவிர உபாயம் இல்லை. அது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம், விளக்கேற்றுவோம், பெருமாள் சேவிப்போம், சந்தியாவந்தனம் பண்ணுவோம், நமஸ்காரங்கள் பண்ணுவோம், பிரதட்சிணங்கள் பண்ணுவோம், பாராயணங்கள் பண்ணுவோம், ஜபங்கள் பண்ணுவோம், தபங்கள் பண்ணுவோம், இன்னைக்கு என்னென்னோ பண்ணுவோம், எல்லாம் கைங்கரியம். ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் எல்லாம் அதுதானே தவிர இதெல்லாம் உபாயத்துல செஞ்சது கிடையாது. கொஞ்சம் பகவானுடைய திருநாமத்தை சொல்லி கொஞ்சம் புண்ணியத்தை செய்ய சம்பாதிச்சுப்போம்னும், நாலு பிரதட்சிணம் பண்ணி போற வழிக்கு புண்ணியம் தேடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரணாகதி பண்ணாத ஒரு விஷயத்திலே தவிர நமக்கு புண்ணியமும் தேவை கிடையாது, பாவமும் தேவை கிடையாது. ஏன்னா சரணாகதி பண்ணியாக்கே பகவான் பார்த்துக்கலாம், கிருத கிருத்தியம் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமே செய்வது ஒண்ணுமே கிடையாது. நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்றதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே கைங்கெழுத்துக்காக பண்றதுதானே தவிர உபாயமாக பண்றது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் சரணாகதி பண்ணி முடிச்சவனுக்கு என்ன கேட்டா முதல் விஷயமா எட்டுதான் சொல்ற, இவன் கிருத கிருத்தியன் அப்படிங்கிற செய்த வேள்வியர் வையத்தேவரதா சிறியவர் மங்கலன் அவர் கைத்தொழை இருந்தார் அது நானும் கண்டேனேங்கிற அழகு. செய்த வேள்வியர் அப்படிங்கிறார் யார, சரணாகதி பண்றவாள் நம்மால் அழகா சொல்ற. செய்த வேள்வியர்னா எல்லாம் செஞ்சு முடிச்சவர் இவர் அர்த்தம். தஸ்ய சர்வே யஜ்ஞா சமாப்தா அப்படின்னு வேதம் சொல்றது இல்ல, ஆகம் சொல்றது. அவனுக்கு எல்லா யாகங்களையும் செய்து முடிச்சாச்சு. யாகம் நீங்க சொல்றது என்ன கேட்டா உபாயத்தை சொல்றது, எந்த உபாயம் பண்ண வேண்டாம். சொர்க்கத்துக்கு ஒரு யாகம், இன்னொன்னு யாகம் மாதிரி என்ன யாகம் பண்ண, ஒரு யாகம் பண்ண வேண்டாம். மோட்சத்துக்கு எல்லாம் பண்ணி முடிச்சா செய்யுமே எல்லாருக்கு பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. உபாசனம் பண்றது திருப்பி யாகம் பண்ணணும், எதுக்குன்னு கேட்டா உபாசனம் சித்திக்கிறது, அது தொடர்ந்து அடுத்தடுத்து உபாசனம் சித்திக்கணும். உபாசனத்துக்கு ஒரு முடிவும் கிடையாது. அதனால கிருத்த கிருத்தியாக செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சவன் அப்படிங்கறத அனுசந்தானம் அதை நினைச்சு பார்க்கணும். சரணாதி பண்ண அடிக்கடி நினைச்சுக்கணும், எனக்கு என்ன குறை ஆச்சாரியன் சரணாதி பண்ணிட்டா ஒரு குறவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, பக்தி யோகம் மன்றன் கிருத்த கிருத்தியன் ஆக முடியாது, என்ன காரணம் கேட்டா அந்திம ஸ்மிருதினு இருக்கும். கடைசி காலத்துல பகவானை பத்தி ஒரு நினைவு ஒன்று வேணும், அப்பதான் மோட்சத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் இல்லாட்டா மோட்சத்துக்கு போக முடியாது, எல்லாம் வந்துட்டு அந்திம ஸ்மிருதி கடைசி காலத்துல பகவான் நினைவு இல்லைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. அப்புறம் அடுத்த ஜென்மம் எடுத்து மறுபடியும் யோகம் பண்ணி மறுபடியும் பக்தி யோகம் பண்ணி அதுல அந்த ஸ்மிருதி சம்பாதிச்சுட்டு போகணும் அப்படின்னு இருக்கு. சரணாகதி பண்ணவருக்கு அந்த கவலையும் கிடையாது. கடைசி காலத்துல அந்த ஸ்மிருதி வேண்டாமா அப்படின்னா இவங்க சரணாகதி பண்ணிட்டாரு, சரணாகதி பண்ணா மோட்சத்துக்கு பகவான் தான் கூட்டிட்டு போகணும். அந்திவ ஸ்மிருதியை வச்சு அந்திவ ஸ்மிருதியை கொடுத்து பகவான் கூட்டிட்டு போவான். கடைசி காலத்துல தன் நினைவை கொடுத்து பகவான் கூட்டிட்டு போவான்.
na sharira bhata samaye tu kevalam mati eiva daya ati prabuddha maameva avalokayanne abingra gadyathala swami sivashaya sharira bhata samaye tu nishana idu vanitello sharira vidun samayathala enna avugata kevalam mati eiva daya ati prabuddha enude dayanale unakku oru gnanam varum enna gnanam keta maameva avalokayanne என்னையே பார்த்துட்டு இருப்ப நீ நான் உனக்கு சேவை கொடுக்கறேன் அந்தியஸ்துதியை கொடுக்கறேன் உனக்கு கூட்டுக்கிறேன். இப்ப சரணாகதி பண்ணவனுக்கு அந்தியஸ்துதி வேண்டாமா அப்படின்னா அந்தியஸ்துதி வேணுமா வேண்டாமாங்கிறது என் பிரச்சனை இல்லையாங்க. நான் தான் சரணாகதி பண்ணிட்டேனே, பத்தி ஒப்பிச்சுட்டு நான் கிருத கிருத்தியன் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. அவர் எங்கிட்ட போய் அந்தியஸ்துதி வேணுமா வேணாமான்னு கேள்வியே தேவை கிடையாது. யார்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வி? என்ன பகவான் கிட்ட கேள்வி. ஏன்னா அவன் தான் என்ன கூட்டுன்னு போகிறான். நான் பொறுப்பை ஒப்படைச்சப்பறம் நான் கிருத்தகிருத்தினா எல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் இன்னும் என்ன கூட்டினு போக வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான் கேட்டா அந்திவஸ்மிருதியை கொடுத்து கூட்டுக்கிறானா இல்ல அந்திவஸ்மிருதி எனக்கு கொடுக்காம கூட்டுக்கிறானாங்கிறது அவன் பண். அப்ப பகவான் கிட்ட கேட்டா என்ன சொல்றான்னா, உனக்கு தேவையில்லையோ நீ விடு நான் பாத்துக்கேன். அதான் அந்திவஸ்மிருதி வர்ஜனம். உனக்கு தேவையில்லை, ஏன்னா நீ சரணாதி பண்ணப்பறம் அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. நான் கொடுக்கறேனா கொடுக்கலையாங்கிறது கூட நீ கவலைப்படக்கூடாது. பகவான் குறிப்பான மாட்டானா கேட்டா மதி எய்வதே யாதி பிரபுத்தா அப்படின்னு சொல்லுறாங்க. தயினாலே அந்திமஸ்மிருதியை கொடுத்து பகவான் கூட்டுக்கிறாங்க. அதாவது சாஸ்திரத்துல சொல்லிடுச்சு, யாருக்கு அந்திமஸ்மிருதி இருக்கோ அவளுக்குதான் மோட்சம், யாருக்கு பகவானை பத்தி அந்திமஸ்மிருதி இருக்கோ அவளுக்குதான் மோட்சம். இல்லாட்டா மோட்சம் கிடையாதுங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா சரணாகதி பண்ண என்ன பண்றான், நான் பெருமாள் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சுட்டே நிம்மதியா இருக்கான், கிருத்த கிருத்தியா இருக்கான், இனிமே எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னா. அப்ப பகவான் பாத்துக்கணும் முடியும். அவர் என்ன கருணையினால அந்தியோசனையை கொடுத்து கூட்டுக்கிறார். பாவம், வேற வழி இல்லை, இவனை செய்ய மாட்டேன்றான். எய் வந்த நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நிறைக்க மாட்டேன், அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. கடைசி காலத்துல நான் உன்னை நினைக்க மாட்டேங்கிற புரியாது. நான் எதுக்கு நினைக்கணும்? சரணாகதி பண்றோம், ஏன்னா நினைச்சா என்ன நினைக்காத்தா என்ன கருத்து கவலை கிடையாது. ஏன்னா நான் தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நான் இப்பவே சரணாதி பண்ணிட்டேனே. இப்ப ஒண்ணும் செய்யாதவன் தான் கடைசி காலத்துல ஒன்னு நினைச்சுன்னு கஷ்டப்படும். உடனே நல்ல விதி கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. ஒருத்தர் சரணாகதி பண்ணலன்னு வச்சுப்போம், சரணாகதியே பண்ணல வாழ்நாள்ல, அந்திம காலம் உதிர்த்து பயமா இருக்கு அவனுக்கு. அப்ப பகவான், அப்ப பகவான் நினைச்சு நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் கடைசி காலத்துல ஒண்ணு எனக்கு வருமா அப்படின்னு அவன் பயப்படணும். சரணாகதி பண்ணவன் ஏன் பயப்படணும்? கிருதகிருத்தியாக என்ன செஞ்சு முடிச்சாச்சே, இவனுக்கு அந்திவஸ்மிருதியை கொடுத்து இவனை கூட்டின்னு போறது பகவானுடைய கடமை. ஆனா இவன் பேசாம இருப்பானா அதை நினைச்சுன்னு இவன் சந்தோஷமா இருக்கான். அதே மாதிரிதான் பிரம்மநாடி பிரவேசம், பிரம்மநாடி பிரவேசம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஹிருதயத்துல 101 நாடி இருக்கு, அதுல 101வது நாடி வழியா போய் நேரம் மூர்தன்ய பக்கம், அதாவது தலைப்பக்கம் பிளந்துட்டு ஜீவன் வெளியில போனாதான் மோட்சத்துக்கு போகும். இல்லாட்டா மோட்சத்துக்கு போகாது. ஜீவாத்மா சரீரத்தை வெளியில போகும்போது கண்ணு வழியா வெளியில போகும், காது வழியா வெளியில போகும், தலை வழியா வெளியில போகும், வாய் வழியா வெளியில போகும், இப்படி தானே போகும். இதுல இந்த தலை வழியா இந்த ஜீவாத்மா வெளியில போறது அதுதான் மோட்சத்துக்கு போகும். மூர்தன்ய நாடின்னு பேருக்கு அந்த நாடியை பிடிச்சுன்னு போகணும். மற்ற நாடி வழியா போனான்னா கண்ணு காது வழியா எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப ஜீவாத்மாவானவன் இந்த மூர்தன்ய நாடியை பிடிச்சுன்னு போன முடியும். மூர்தன்ய நாடி எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, இந்த 101 நாடி இருக்குங்க, அதுல மூர்தன்ய நாடி எதுங்கறத கண்டுபிடிச்சு இவன் எப்படி போவான் ஜீவாத்மா அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல அழகா சொல்ற ஹார்தானுகிரகீதா சதாதிகையா, பகவானே அனுகிரகம் பண்றாரு. யாருக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு பகவானே அனுகிரகம் பண்ணி இதுதான் 101வது நாடி வழியாவா அப்படின்னு அவரே காமிச்சு கொடுக்கிறார். ஹார்தன் அப்படின்னா ஹிருதயத்துல இருக்க பகவானே, பக்கத்திலேயே ஹிருதயத்துல இருக்க அவரே அந்த ஹிருதயத்துல வழியை காமிச்சு கொடுக்கிறார். அது வழியா ஜீவன் அனுப்புறான்றான். பக்தி யோகம் பண்றவனுக்கே அப்படின்னா சரணாகதி பண்றது கவலை இல்ல. பக்தி யோகம் பண்றவனே கவலைப்பட வேண்டாம், நான் தலை நாடி வழியா போனமே வேற நாடி வழியா போயிட்டேன்னா என்ன பண்றது, அதனால மூர்தன் நாடி வழியா வெளியில் போனமே, இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பகவான் பார்த்துப்பான் அது இல்ல, ஹர்த அனுகிரகிதான், பகவான் பெரிய அனுகிரகம் பண்றாங்க. இல்லாட்டா ஜீவாத்மாவுக்கு நீ இந்த நாடி வழியா பார்த்துதான் அவன், நீயே பார்த்துக்கணும் எப்படி பார்த்துன்னு வர முடியும். அதனால பகவானே அதுக்கான வழியெல்லாம் காமிச்சு கூட்டுனு போறான்னு இருக்கு. சரணாகதி பண்றது கேட்க வேண்டாம், அவனே ரொம்ப இதுல வந்து கவலைப்பட போறது இல்ல. அதனால சரணாகதி பண்ணவனும் ஒண்ணுமே கவலைப்பட போறது இல்ல. அதான் கிருத கிருத்தியாக ஏப்பா நீ தலைநாடி வழியா போய் மோட்சத்துக்கு போவியா என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, பகவான் பாத்துக்கிறான், நான் தான் சரணாகதி பண்ணிட்டேன்னு போனான்.
இதே மாதிரி இவனுடைய ஒவ்வொரு நினைவுலையும் ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் சரணாகிதி பண்ணுவான் கிருதகிருத்தியாக, நான் செஞ்சு முடிச்சாச்சு எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆனந்தமா இருப்பான். எந்த அனுஷ்டானம் அப்படிதான். இப்ப நித்திய நைமித்திக கர்மங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு நித்திய கர்மா, நைமித்திக கர்மா இருக்கு, சில தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும், கிரகண தர்ப்பணம் முதலானதெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்றான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நல்லா பண்ணணும், இதெல்லாம் உட்டுறுத்துனா கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவன் எதுக்காக பண்றான் அப்படின்னு கேட்டா, பகவத் ஆராதனமாக பண்றானே தவிர உபாயமா பண்றது இல்ல. சந்தியா பண்ணாதான் இது கிடைக்கும், அது பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படின்னு இருக்கா, அப்ப டென்ஷனோட பண்ணுவா. ஆனா டென்ஷனுக்காக இல்ல, இவன் எதுக்காக பண்ணான், பகவத் ஆராதனமா பண்றான், சந்தியாவதும் பகவத் ஆராதனமா பண்றான், கற்பனாதிகள் பகவத் ஆராதனமா பண்றான் அப்படிங்கிறவனுக்கு ஒரு இதுவும் கிடையாது. கிருதகிருத்தியாக நல்லா சரணாகதி பண்ணிட்டேனப்பா, நான் இப்ப பண்றது பகவத் ஆராதனம் தானே, உபாயமா பண்ணாதானே பிரச்சனை, இதுல எத்தனை இது கொடுக்கணும், அதுல என்ன பண்ணணும், என்ன இதுன்னு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாஸ்திரத்தை அது சொன்னபடி நாம நடக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அனுஷ்டானத்துல தெரியும். நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்றதுதான், எனக்கு எந்த இதுவும் கிடையாது, பரமும் கிடையாது, பயமும் கிடையாது. பரம் ஏன் கிடையாதுன்னா பகவான் கிட்ட ஒப்படைச்சபடினால, பொறுப்பு பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, எங்கிட்ட பொறுப்பு இல்ல. பயம் ஏன் கிடையாதுன்னா ஒப்படைக்க வேண்டிய விஷயத்துல ஒப்படைச்சாச்சு, இன்னொருத்த கிட்ட கொடுத்தாதானே பயம் பண்ணும், நான் யாராவது ஏதாவது கொண்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படணும். நான் தீவே யாருக்கு சேர்ந்ததோ அவங்கிட்டதான் ஒப்படைச்சிருக்கேன் ஆத்மா, யார் என்ன மோட்சத்தை கூட்டிட்டு போவானோ அவங்கிட்டதான் என் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், அதனால பயம் இல்லாம இருக்கேன். வேற யாருக்காக ஒப்படைச்சா பயத்தோடு இருக்கணும். ஏன்னு கேட்டா நான் கிருத்தகிருத்தியா, நான் செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு, பகவான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு, இனிமே எனக்கு பரமும் கிடையாது பயமும் கிடையாது. அதைத்தான் சுவாமி தேசிகன் நிஷங்கா தத்துவ திருஷ்டியா நிரவதிகதயம் பிராப்ய சம்ரக்ஷகந்த்வாம். ஒரு சங்கம் கிடையாது எனக்கு, ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா நீயோ நிரவதிக தயம், அளவில்லாத தயம் இருக்கிற அப்படினால உங்கிட்ட என் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அப்படின்னா நிஷ்ய ஸ்வத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. என்னுடைய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறதுனால நிர்பரனா இருக்கேன், நான் ஒரு சுமையும் இல்லாமல் ஆனந்தமா இருக்கேன், ஒரு பொறுப்பும் இல்ல, ஒரு டென்ஷனும் இல்ல. இந்த ஆத்மா பகவத் அதீனமாக இருக்கு, பகவான் இது எப்படியாவது காப்பாத்தி அழிச்சுன்னு போறான் அப்படின்னு இருந்ததுன்னா கவலையே கிடையாது. இதைத்தான் கத்தியத்தில சொல்லும் போது எம்பெருமானார் நிசம்சயா சுகமாஸ்வ, ஒரு சம்சயம் இல்லாமல் சுகமா இருந்து பெருமாளுடைய வார்த்தை இது. சரணாகதி ஏத்தன பெருமாள் சொல்ற, யாவத் சரீரபாதம், சரீரம் போற வரைக்கும் அத்தைவ அத்தைவ ஸ்ரீரங்கே, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே நிசம்சயா சுகமா ச, ஒரு சம்சயம் இல்லாமல் சுகமா இருந்து, சுகம்னா டென்ஷன் இல்லாமல் அர்த்தம், ஒரு துக்கம் வேண்டாம் உனக்கு, ஐயோ இது செய்யணுமா, ஐயோ நான் சரியா பண்ணல, நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்னும் வேண்டாம். மோட்சத்துக்காக கிருதகிருத்தியாக மோட்சத்துக்காக செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, நீ மற்றதை பற்றி கவலை இல்ல. நித்திய நியமித்திக கர்மங்கள் செய்யறது பகவத் ஆராதனத்துக்காக, ஆராதனத்தை விடாத பண்றவன் என்னுடைய சுரூப பிரயுக்தம் அப்படிங்கிறபடினால அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுட்டு சரணாகதி பண்றவன் பின்னாடி எல்லாம் பண்ண போறான்னு சொல்ல போற, அதுல ரொம்ப முக்கியமானது கிருதகிருத்தியா அப்படிங்கிறது. இவன் தான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அப்படிங்கிற எண்ணத்துல இவன் ஆனந்தமாக இருக்கணும். அடுத்து இதை காட்டின முக்கியமானது சுனிஷ்டா விஜயானம், இது அப்புறம் அடுத்த திருநாமங்களே நாம் பார்க்க போறோம். கவிதாட்சிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.